வணக்கம் நேர்களே. கால் டாக்ஸி திரைப்படத்தின் இயக்குனர் திரு பா பாண்டியன், இசையமைப்பாளர் பானார், இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. இந்த படம் வந்து கம்மிங் ஃப்ரைடே, அதாவது April 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸையும், அதுக்கான மியூசிக் கம்போஸ் பண்ண விஷயங்கள், இதுக்கான கதைகள் எப்படி வந்து அவருக்கு கிடச்சிது, ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? கால் டாக்ஸி, ஸோ வந்து ஒரு இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து சகஜமாக அது ஒரு நம்ம வாழ்க்கையிலே வந்து ஒன்றி போன ஒரு விஷயமா ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஓலா உபர்னு சொல்லிட்டு போகிற மாதிரி, ஆனால் கால் டாக்ஸி வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயமாயிடுச்சு. ஸோ அதில் வந்து பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கதை எப்படி வந்து உங்களுக்கு கிடச்சிது, என்ன மாதிரியான கதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கதை கலமே வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவரோட பற்றின கதை தான். இது இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய வந்து நான் நிறைய பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்குறது, ஸோ இதில் இதெல்லாம் நிறைய வந்து பார்த்த விஷயங்கள், படித்த விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து அதை கேதர் பண்ணி, ஸோ அந்த மாதிரி பேப்பர் டிக்ஸ் இதெல்லாம் வந்து சேகரித்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணேன். சரி, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது, சரி நல்லா இருக்கிற லைன் படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து நாங்கள் மூவ் பண்ணோம். ஸோ இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டுங்கும்போது அது பெரிய ஒரு நல்ல ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பு. ஓகே சார். சார் இப்போ வந்து நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இசையமைப்பாளராகணும்னு சொல்லிட்டு எப்படி தோணுச்சு? இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி கம்மிட் ஆனீங்க மியூசிக் டைரக்டராக? அதாவது பாடல்கள் எழுதுவதுன்றது சின்ன வயசுலேருந்தே, இந்த சின்ன வயசுலேருந்தே அது நமக்கு பழக்கமானது. அப்படி பாடல்கள் எழுதும் போதே ஒரு இசையோட மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு தான் நம்ம எழுதுறது. நிறைய நாட்கள் வந்து பல பெரிய மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் வீட்டு வாசலில் அங்கங்கே போய் ரொம்ப நாளாக வந்து பாட்டு எழுத சான்ஸ் கேட்டு கேட்டு அது பல நேரங்களில் நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தானாக முயற்சி பண்ணி பல மியூசிக் டைரக்டர் எழுதினேன். சபேஷ் மண்டி சார், பரணி சார், அதுக்கப்புறம் வந்து விஜயபின் சார், இது மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர் எழுதிட்டுருந்தேன். அப்புறம் அந்த பழக்கத்திலே நானே நிறைய டியூன் போட்டு சில மியூசிக் டைரக்டர் கொடுத்துக்குறேன். அப்போ ஏன் நம்மளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஒரு 50-60 டியூனுக்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போது படம் பண்ணுன்னு வந்தப்போ என்கிட்ட பேசி பழகினப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி பாடல்கள் டியூனை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி இந்த பாட்டெலாம் எங்கள் படத்துக்கு உதவும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த படத்தை அந்த சாங்ஸுங்களே படத்துக்கு எடுத்துக்கிட்டாரு. அப்படி தான் வந்தது. சூப்பர் சார். சார் இப்போ வந்து இந்த படம் வந்து இப்போ கால் டாக்ஸி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு டிரைவர் பற்றின படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து மக்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், அதில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்களா, என்ன மாதிரி விஷயத்தை வந்து இது வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுது? கண்டிப்பாக இதில் வந்து பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னா, ஒரு நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு கால் டாக்ஸியில் வந்து போகிறோம் வரோம், அது மாதிரி சின்ன ஒரு அதை பற்றி மேல் ஓட்டும் போது அவங்களை பற்றி தெரியும். ஸோ நம்ம அவங்களோட இன்டீரியர் ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக அந்த விஷயங்கள் வந்து நான் வந்து இதில் வந்து முழுமையாக வந்து காமிச்சிருந்தேன். என்னென்னா இப்போ வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர் எப்படி காலையில் சொன்னால் சாப்பிட்றது கொள்ளாமல் வந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணுறான், ட்ராப் பண்ணுறான், அதில் வர பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள், அப்புறம் வெளியே போனாக்க அங்கே நடக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க படம் பார்த்தாங்களோ இப்போ அவங்களுக்கே வந்து ஓ சரி நம்மளுடைய வாழ்க்கை தான் வந்து இந்த படமாக எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதிப்பு இருக்கும் அவங்க இதில் வந்து. சரி நம்மளோட படத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக அவங்க தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு அப்படின்னு கேட்டுக்கலாம் சார். இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு முதல் முயற்சியாக, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு படத்துக்கு வந்து கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு? ரொம்பவே ஈஸியாக நடந்துருச்சா இந்த ப்ராசஸ்ஸு, இல்லை வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சா? சேலஞ்ச் இல்லை, ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ரொம்ப வந்து ஒரு இதமாக மனசுக்கு ஒரு இதமாக தான், அது வந்து ஒரு புலகாங்கி தான், சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தோட பண்ணுறது தான். இது வந்து எப்படின்னா ஒரு டென்ஷனாகவோ
ஒரு பயந்துக்கிட்டோம் அப்படிலாம் இல்லை. ஒரு கிடைக்காத ஒரு சான்ஸ், ஒரு இசையமைப்பாளர்ன்றது கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நமக்குள்ளே ஒரு ஊட்டெடுத்துருக்குறது தான். நார்மலாக நம்ம பாடிக்கிட்டே எழுதுறது வைக்கிறது, பல்வேறு சத்தங்களை கேட்குறோம், இது கதையினுடைய கரு எண்ணத்தை சொல்லுது, அதுக்கு என்ன தேவை, அது உயிர் உயிர் நாடு என்னன்றது நம்மளால் பிடிச்சி பார்க்க முடியும். பிடிச்சி பார்க்குற போது கதைக்கே வந்து பல விஷயங்களை சேர்த்தோம். பின்னணி இசையை பண்ணும்போது பல விஷயங்களை சேர்த்துக்கிட்டே வந்தோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சத்தங்கள் உள்ளே நம்ம வச்சுருக்குறோம். ஏன்னா கதை வந்து போக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ஒருன்னு படம் போகும். ஃபஸ்ட் ஹாஃப் தொடங்கி செகண்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் அந்த கதையினுடைய வந்து க்ரைம் த்ரில்லர் அது. எங்கே தொடங்குது எப்போ படம் முடியும்னு சொல்கிற அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஃபாஸ்ட்டு. அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்றத சாதாரண ஒரு இசை ஞானம் உள்ளவங்க கூட வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப வாழ்வியல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மக்களுடைய வாழ்வியலை சொல்கிறோம். நம்ம எல்லாருமே பார்க்குற விஷயம். அப்போ அதுக்கு என்ன தேவைன்றது உணவு இல்லை. நம்ம வந்து பழகிற இடத்துல என்ன சத்தம் வருது, என்ன வருது, ஒருத்தன் ரொம்ப உயிர் போகிற நிலையில் வந்து எப்படியெல்லாம் அவன் மனசு பாதிக்கப்பட்டிருப்பான், அவனை சுற்றி என்ன அவலங்கள் நடந்துகிட்ருக்கோம், இதெல்லாம் நம்ம பார்க்குறது தானே. அதுக்கு என்ன தேவைன்றது அது இயற்கையாகவே எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான். ஓகே சார். இப்போது நீங்கள் வந்து ஒரு நம்ம படத்தில் வந்து ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இது வந்து நிறைய இரட்டையர்த்த வசனங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு இரட்டை அர்த்த வசனங்கள் வந்து இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு கூப்பிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி மித்து வந்து இன்னும் இருக்கா? அதே மாதிரி இரட்டை அர்த்த வசனம் இருந்தால் வந்து தியேட்டருக்கு வருவாங்கன்னு நம்புறீங்களா? இல்லை, அது என்னன்னாக்கா அது ஒரு காமெடி தான் வந்து, காமெடி தான் வந்து, அது அதை டபுள் மீனிங் அந்த மாதிரி அது வந்து நம்ம மைண்டில் வச்செல்லாம் எழுதுறதுல. ஸோ அங்கே கான்செப்டுக்கு வந்து அந்த டைலாக் அங்கே தேவைப்படுது வந்து. அதையும் புரிஞ்சிக்கிறது புரிஞ்சிக்கிற விஷயம் தான் வந்து. அதையே வந்து அது வந்து புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு அழகு ஒரு கான்செப்ட்டு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல வந்து, அதுதான் அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இல்லை அப்படி இல்லைனா கூட சில விஷயங்கள் நடக்கிற விஷயம் நம்ம ஒரு ஒரு டைலாக்ல வந்து சொல்லியிருப்போம். அது வந்து இயற்கை அமையிறது தான் வந்து, அது வந்து நம்ம அது பெருசாக எடுத்துக்க முடியாது வந்து. அவங்கள எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து. அது வந்து காமனாக தான் ஒரு விஷயம் நம்ம. ஸோ வந்து நீங்கள் அதை நினச்சி எழுதலை, அது வந்து யதார்த்தமாக பாருங்களேன். ஒரு நாலு பேர் சேர்ந்து உட்காந்தா என்ன மாதிரி பேசிக்குவாங்க நீங்கள் பாருங்களேன். ஒரு 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 இந்த நிலையில் இருக்கிறவங்க பாருங்கள், அதுதான் இருக்கும் அதில், படத்தில் அதுதான் இருக்கும். அந்த இடத்துக்கு சீக்வன்ஸுக்கு அந்த டைலாக் தேவைப்பட்டது. நம்ம திணிக்கிறத மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த இதில் இல்லை வந்து. அது வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணாலும் படம் பண்ண முடியும். எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன பிசுறுகள் தட்டு தான் செய்யும். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து தான் ஆகும். அதெல்லாம் ஒன்று பண்ண முடியாது சார். இப்போ வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இல்லை வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனல் ப்ராடக்டை, அதாவது வந்து வெறும் ராவான படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி படம் பார்க்கும்போது உங்களுக்கான மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்கள் அந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு டைரக்டர்கிட்ட என்ன சொன்னீங்க, இல்லை படம் அதை எடுத்துக்கிட்டீங்க? இல்லை படம் வந்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 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 முக்கியமான விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லப்போகுது. இந்த படம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சமூகத்துக்கு சொல்லப்போகுது. ரெண்டாவது, இதுவரைக்கும் வந்து அந்த விஷயத்தை நிறைய இப்போ யாரும் டச் பண்ணலை, டச் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் சொல்லப்போகுது. அப்போ அந்த அந்த விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு வந்து பெருசாக யோசிக்கலை, ரொம்ப பெருசாலாம் யோசிக்கலை. கதையினுடைய போக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கதையினுடைய போக்கு ஓட்டம் என்ன போக்கு இருக்கோ அந்த ஓட்டத்துக்கு தேவையானதை நம்மளை அறியாமலே அது கொடுத்துச்சு. இப்போது நம்ம இப்போ சிச்சுவேஷனுக்கு தான் பாட்டு எழுதுவோம். ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறோம், அந்த அந்த நிலையில் எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வார்த்தையை போட்டு எழுதணும்னு எப்படி நினைக்கிறோமோ அதேமாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சத்தம் வரணுன்றது கதையை எடுத்துக்கிச்சு. அவ்வளோதான், கதை தான் எடுத்துக்கும். கதைக்கு அந்த சத்தம், எந்த சத்தம் வந்தால் அந்த இடத்துல ஆப்டாக இருக்கும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகப்படுத்தினா அது ஆப்டாக இருக்கும். என்ன ஒரு குரூரமான ஒரு வில்லனை அடித்து கொல்கிறான், கொல்லும்போது அந்த ஒரு மயான இருட்டில் போட்டு கொல்லும்போது என்ன மாதிரி ஒரு அந்த சுத்த அவங்க அங்கே சுத்தத்தில் என்ன நடக்கும், என்ன அவன் மனநிலை இருக்கும், கொன்னவண்டை மனநிலை இருக்கும், சாவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதான். புரிஞ்சுக்கிட்டு அது என்ன சொல்லப்போனால் அந்த கதை ரொம்ப உயிரோட்டமானது. ஏன்னா லைவாக நடந்த பல விஷயங்களை தொகுத்து இப்படி இந்த சமூகத்தில் இருக்கிற அவ்வளோ நிலையை எடுத்து காமிச்சுக்கிறேன் டேரக்டர். அப்போது அதுக்கு லைவாக என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான்.
சார், இப்போ வந்து நம்ம படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆக போகுது, April 2nd, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுல்தான் அப்படின்னு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படி இப்போது இருக்க தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தியேட்டர் கிடைக்கிறது என்ன விதமான ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது? ஏன்னா வந்து நான் உங்களோட படம் வந்து ஒரு சின்ன படம், நிறையா வந்து காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து நம்ம சின்ன படமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க பிஸ்னஸ் லெவலில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போது சுல்தானுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த படத்துக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்தது வந்து கர்ணன் வருது. ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் தியேட்டர் கிடைக்கிறதுலையும் உங்களோட படத்தை வந்து பொசிஷன் பண்ணுறதுலையும் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக வந்து டஃப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு இந்த படத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஒரு புது விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனாக்க அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஒரு ஒரு படம். அது வந்து கண்டிப்பாக இந்த கண்டென்ட் மேலே நம்பி இருக்கு, கண்டிப்பாக இந்த மக்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. இதுதான் வந்து நான் இந்த படத்து மூலம் வச்சுருக்கோம், மக்கள் மேலே வச்சுருக்க சின்ன ஒரு நம்பிக்கை தான். ஓகே சார். ஸோ வந்து உங்களோட தாட் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், அதுக்கு வந்து எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். ஸோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக இந்த தியேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்றோம். நீங்கள் எங்கள் ஆடியன்ஸுக்கு எதாவது சொல்லணும், இல்லை வந்து JRTV மூலமாக வந்து நீங்கள் ஆடியன்ஸுக்கு எதாவது விஷயம் கன்வே பண்ணணும்னா சில வார்த்தைகள் சொல்லலாம் சார். இல்லை கண்டிப்பாக என்னென்னா இந்த படத்தை வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு உண்டான ஒரு படமாக இது இருக்கும். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும், அதுவும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். நீங்களும் எல்லாம் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், வந்து படத்தை பார்க்க சொல்லுங்கள், எல்லாம் கால் டாக்ஸி டிரைவர் வந்து படத்தை பார்க்க சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சார், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மியூசிக் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து படமும் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க, நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த படம் வந்து கால் டாக்ஸி படம் வந்து மிக அற்புதமான கதைக்களம் கொண்ட படம். இந்த படத்தில் வந்து மிக சாதாரண எளிய மக்களுடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய படம். இந்த படம் வந்து பல்வேறு உண்மைகளை சமூகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு படம். ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது யோசிக்க வைக்கக்கூடிய படம். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த படத்தில் சிறந்த பாட்டுகள் இருக்குது, மிக சிறப்பாக கதாநாயகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, ஒரு சிச்சுவேஷன் சாங் பாடுக்கிறாரு. வைக்கம் விஜயலட்சுமி மேடம் ஒரு சாங் பாடுக்கிறாங்க, அப்புறம் சுருமிகை மேடம் ஒரு சாங் பாடுக்கிறாங்க. எல்லா பாட்டும் கேட்க கேட்க நான் சொல்லலை, நம்ம பண்ணதுனால நான் சொல்கிற மாதிரி நினைக்காமல் நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்து எல்லோரும் சிறந்த ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ நேர்களே, வர்ற வெள்ளிக்கிழமை அதாவது வந்து April 2nd கால் டாக்ஸி படம் வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இவங்க சொன்ன அளவுக்கு படம் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும். போய் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் கொடுக்காது, ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். கண்டிப்பாக வந்து அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு இன்டர்வியூலையோ இல்லை ஒரு ரிவ்யூவிலையோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.